சமூக நிதியில் தமிழகம் ஓரளவேனும் இந்த அளவுக்கு இருக்கு. மற்ற வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஓரளவேனும் முன்னேறி இருக்கிறது என்றால், தொடர்ந்து தோழர் சிங்காரவேலரின் சிந்தனைகளையும் அயோத்திதாச பண்டிதரின் சிந்தனைகளையும் பெரியாரின் சிந்தனைகளையும் அரசியல் களத்திலும் சமூக தளத்திலும் சமரசமில்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இடதுசாரி அமைப்புகள் இயக்கங்கள் மட்டுமே முக்கியமான காரணம் என்பதை நான் மிக தீவிரமாக நம்புகிறேன். அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்த சமூக நீதி சாசனம் இங்கே வெளியிடப்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு தேர்தல் அப்படிங்கிறது எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் பிஜேபி ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக தலையெடுத்த பிறகு தேர்தல் என்பது எப்படிப்பட்ட ஒரு மாட்டு வியாபாரமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு தேர்தல் அப்படிங்கிறதே ஒரு பாகுபலி டூ கேஜிஎஃப் டூ மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் மாதிரி தான் இன்றைக்கு வந்து பார்க்கப்படுகிறது. அதில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரத்திற்கான ப்ரொமோஷனாக தான் செயல்படுகிறது. வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை எந்த அளவிலெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குழுக்கள் செயல்படுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிலிருந்து தொடர்ந்து மாறுபட்டு எதிர்பார்ப்பையோ வியாபாரத்தையோ முன்வைக்காமல் மக்களின் நலனை மட்டுமே அக்கறையாக கொண்டு செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கைகள் சாசனம் வலியுறுத்தல்கள் இடதுசாரி இயக்கங்களால் மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறது வந்து மீண்டும் ஒரு முறை இந்த சமூக நீதி சாசனத்தால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதை இந்த 16 பக்கம் முழுமையாக படித்தேன். இதில் எனக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதற்குமான சாசனம் இது. ஸோ அதனால் இதை வந்து ஆங்கிலப்படுத்தி இந்த சாசனத்தை ஆங்கிலப்படுத்தி எல்லா மாநிலங்களுக்குமே முடிந்தால் ஹிந்திப்படுத்தி எல்லா மாநிலங்களுக்குமே போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் வந்து சாமுவேல் தோழரையும் தமிழ்நாடு தீண்டாமையிற்கு முன்னணியையும் கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, ஒரு சட்டம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எப்படி செயல்படுகிறது, பிறருக்கு எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இப்படியான ஒரு பெருநகரத்தில் ஒரு மாலில் ஒரு அவ்வளவு மக்கள் தினமும் புழங்கக்கூடிய ஒரு மாலில் மனித கழிவுகளை மனிதரே அள்ளி சாகிறார் ஒருத்தர். அது வந்து மிகவும் குறைவான ஊடகங்களில் செய்தியாகிறது. இங்கேருந்து தொடங்கி நீதிபதிகள் நியமனத்திற்கான கொலீஜியம் வரைக்கும் மனு தர்மமும் அந்த சிந்தனைகளும் பொடிகட்டி பறக்கு. இதை வந்து நம்ம பார்க்கிறோம். தஞ்சாவூர் பக்கத்தில் பாலியல் கொலை செய்யப்படுகிற ஒரு நரிக்குறவ பெண்ணுக்கும் இந்த பெருநகரத்தில் கொல்லப்படுகிற ஒரு உயர்சாதி பெண்ணுக்கும் சட்டம் எப்படி செயல்படும்? கொலை என்பது ஒன்று தான், நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே அதை எதிர்க்கிறோம். ஆனால் சட்டம் எப்படி செயல்படுகிறது அவர்களுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சமூக வலைதளத்தில் போடப்படுகிற பதிவில் இருந்து தொடங்கி அந்த இந்த சாதி பாகுபாடும் சட்டத்தின் பாகுபாடும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்திலும் ஒரு சட்டம் இயற்றப்படுவதிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுவதற்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை வந்து களத்தில் சென்று தொடர்ந்து, ஏன்னா பொதுவாக அறிவுத்தளத்தில் பேசக்கூடிய அரசியலுக்கும் லோக்கல் பாலிடிக்ஸ் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை வந்து களத்தில் நிற்கக்கூடிய தோழர்களுக்கு மட்டும்தான் அது வந்து தீவிரமாக தெரியும். அதை மிக தீவிரமாக உணர்ந்து செயல்பட்டு இந்த சாசனம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிகள் அவர்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். நான் வந்து தமிழ்நாட்டில் எங்கே ஒரு தீண்டாமை கொடுமை நடந்தாலும் அது வாட்ஸ்அப்பிலையோ அல்லது தொலைபேசியிலேயோ செய்தி வந்த உடனே அது குறித்து விசாரிப்பதற்காக எந்த தோழரை தொலைபேசி பண்ணாலும் உடனடியாக அந்த களத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து எனக்கு வரும். அவங்கள்ட்ட கேட்டு உடனடியாக அது குறித்தான செய்திகளை பெறுவேன். சாமுவேல் தோழர் உட்பட அவர் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக போய் அங்கே நின்று இந்த தகவல்களை திரட்டி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களோடு தோளுக்கு தோளாக நின்று இந்த விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த நிச்சயமாக ஜிஆர் தோழர் இங்கே செய்தியாளர்களிடம் சொன்னது போல கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் என்பது நடக்கும். அதை இடதுசாரி இணைந்திருக்கிற அணிதான் அந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தும். அதனால் இந்த அறிக்கையை வரக்கூடிய அதிகாரம் நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு
கோரிக்கையை நானும் என் சார்பாக அழுத்தமாக இந்த நேரத்தில் வைக்கிறேன். தோழர்களே, சாமுவேல் தோழர் சொன்னது போல அதிகாரத்திற்கு நமக்கு வாய்ப்பு இருந்தால் இதையெல்லாம் நாமே தீவிரமாக செயல்படுத்தி விடுவோம். இப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் இதை சமர்ப்பித்து அதை சேவிக்க வேண்டிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அதை செய்வோம் என்கிறார். தோழர்களே, நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் அதிகார அமைப்புகளில் இடதுசாரியின் கரம் ஓங்கி அதிகாரத்தின் மையங்களில் இடதுசாரிகள் அமர்ந்து இந்த விஷயங்களை தீவிரமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் வந்து மிக உறுதியாக நம்புகிறேன். அந்த நாளில் இந்தியா முழுமைக்குமான ஒரு எதிர் புரட்சியை, அம்பேத்கர் கனவு கொண்ட அந்த எதிர் புரட்சியை, பெரியார் கனவு கொண்ட அந்த சமூக நீதியை, ஜீவா தோழர் கனவு கொண்ட அந்த சமூக நீதியை முழுமையாக செயல்படுத்தும் ஒரு நாள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு இந்த அரசியல் சாசனம் என்பது ஒரு முன்னோட்டமாக அமைந்திருக்கிறது. ஏன்னா ஒரு தேர்தல் களத்தில் எதையெல்லாம் நாம் பெரிதுபடுத்த வேண்டுமோ அதையெல்லாம் இந்த ஊடகங்கள் பெரிதுபடுத்த வேண்டியதை பெரிதுபடுத்துவதே இல்லை. எதையெல்லாம் நாம் முன்வைத்து போராட வேண்டுமோ அதை வந்து இன்றைக்கு இவர்கள் பெரிதுபடுத்துவதே இல்லை. அதற்கு மாறாக வெறும் என்டர்டெயின்களை வந்து செய்திகளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த பட்டியல் சாதி இனத்தரப்பும் ஒடுக்கப்பட்டவர்களுக்குமான குரலை, ஒரு அரசியல் சாசனத்தை ஏன் தயாரிக்க வேண்டும்? அதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. என்னன்னா, ஒரு எல்லா சமூகத்திற்குமான இடஒதுக்கீட்டுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாம் போராட வேண்டும். அது தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் பட்டியல் சாதியினருக்கும் பழங்குடியினருக்கும் பொது சமூகமே சேர்ந்து போராட வேண்டும். அவர்கள் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பொது சமூகமே சேர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற தளத்தில் தான் இந்த அரசியல் சாசனம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதை வந்து பொது சமூகம் உணரணும். அப்படியான தளத்தில் இந்த அரசியல் சாசனம் வெளியிடப்படுகிற இந்த சூழல் மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது. இந்த அரசியல் சாசனத்தை, சமூக நீதி சாசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லால் செல்வம்.